ஹாய் வணக்கம் சென்னை பட்டினம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்கறி கடையிலேருந்து மிகப்பெரிய மால்கள் வரைக்கும் நம்ம வந்து ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி டிஜிட்டல் வர்த்தக முறைக்கு வந்து நம்ம நிறைய பேர் மாறிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு வந்து கட்டணம் வந்து வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறதா ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தியை பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மறுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசில் வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆலோசனையும் வந்து கொண்டு வரல, அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு கிடையாது, அதனால் வந்து தவறான செய்தியை வெளியிடாதீங்க. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த யூபிஐ அதாவது வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதோடய செலவினங்களை வந்து பேங்க் வந்து இதர் மூலமாக வந்து இதர வருமானங்கள் மூலமாக வந்து ஈட்டிக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு வந்து நாங்கள் வந்து வரி சலுகைகள்லாம் தரோம், அதாவது அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் வரி சலுகைகள்லாம் பண்ணுறோம், நாங்கள் வந்து நிதியும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ வந்து ஸ்டார்டிங் அதாவது பெருநகரங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து பரவிட்டுருக்கு யூபிஐ மூலமாக நம்ம வந்து பண வரித்தனை பண்ணுறது. வந்து வருங்காலத்தில் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுறாங்க அந்த நிறுவனங்களுக்கு, அந்த உதவியை வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்டணம் வந்து வசூலிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது பணவர்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக 1-2 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஃபோன்பேயில் வந்து அந்த மாதிரி வந்து பணம் வசூல் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். நான் எனக்குமே வந்து அது நடந்திருக்கு வசூல் பண்ணது. நான் வந்து அதனால் வந்து கூகுள் பே மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளோட சென்னை பட்டு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க, மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி.